தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ளும் வகையில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்தில் மாவட்ட தீயணைப்பு நிலைய அலுவலர் மகாலிங்கமூர்த்தி தலைமையில் தீயணைப்பு அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட பகுதியில் உள்ள தன்னார்வலர்களுக்கு வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டும் மற்றும் இதர பேரிடர் காலங்களில் தீயணைப்பு துறையினரோடு இணைந்து எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. அதில் தீ விபத்து காலங்களில் அந்த பகுதியில் உள்ள தன்னார்வலர்கள் தீயணைப்பு துறைக்கு எவ்வாறு உதவி புரிய வேண்டும் என்பது பற்றியும், மழை வெள்ள காலங்களில் தீயணைப்புத்துறை விபத்திற்கு வரும் முன்பே பொதுமக்களை அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மிதவை பொருட்களாக மாற்றி மனித உயிர்கள் மற்றும் விலங்கினங்களை எவ்வாறு மீட்பது, மேலும் தீயணைப்புத்துறை கயிறுகள் மூலம் உயரமான இடத்தில் உள்ளவர்களையும் தாழ்வான இடத்தில் உள்ள மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களை எவ்வாறு பாதுகாப்புடன் மீட்பது பற்றியும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் மருத்துவர் பிரேம்ஸ் நிவாஸ் தனது குழுவினருடன் விபத்து நிகழ்ந்த இடத்தில் முதல் உதவிகள் வழங்குவது பற்றியும் செய்முறை விளக்கம் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை இயக்குநர் அவர்களது உத்தரவுப்படி இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் தன்னார்வ தொண்டர்களுக்கு அடிப்படை பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு கட்ட ஒத்திகை பயிற்சி நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த தன்னார்வ தொண்டர்கள் படகுகளுக்கு பருவமழை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே பயிற்சிகள் மற்றும் அந்த கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எவ்வாறு அவங்க தங்களை காப்பாற்றிக்கொள்வது, பொதுமக்களை காப்பாற்றுவது போன்ற பயிற்சிகளை இங்கே நடத்தப்பட்டு வருகிறது. தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் சுமார் 70க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் இங்கு பங்கு பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய மிதவை பொருட்களை பயன்படுத்தி வடகிழக்கு பருவமழையில் வெள்ளம் போன்ற அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவர்கள் தங்களது உயிர்களையும் மக்களுடைய உயிர்களையும் இந்த துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் என்ற நோக்கத்தில் இந்த அடிப்படை பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தன்னார்வ தொண்டர்களுக்கு அடிப்படை பயிற்சிகள் வழங்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த குழுக்களுக்கு சேர்ந்த பயிற்சியினை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. மாவட்டத்தில் தற்பொழுது சுமார் 70க்கும் மேற்பட்ட ஒத்திகை பயிற்சிகள், போலி ஒத்திகை பயிற்சி, மாக்டில் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள் பொதுமக்களுக்கு நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது தன்னார்வ தொண்டர்களுக்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்கள் அந்த குழுக்களுக்கு சிறந்த பயிற்சியை அளிப்பார்கள். நம்ம திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் உள்ளனர். இங்கு 70க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் பயிற்சி.